Good morning students. In this video, chapter 1 in computer science, already discussed topic introduction to computer. Today we will see the topic generation of computers. What is the generation of computer? The growth in the computer industry is determined by the development in technologies. இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஒரு துறையில் அதோட வளர்ச்சி வந்து தொழில்நுட்பம் வந்து எப்படி இருக்குன்னா டெக்னாலஜி டெவலப் பண்ணிகிட்டே இருக்குது. டெக்னாலஜிஸ் வந்து பேஸ்ட் ஆன் வேரியஸ் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் கம்ப்யூட்டர் கேன் பி கேட்டகரைஸ் இன்டூ டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்ன ஆகுது, அந்த கம்ப்யூட்டர் வந்து அதோடைய மாடுலேஷன், அதோடைய சைஸு, இது எல்லாத்தையும் என்ன பண்ண வருஷனுக்கு மாதிரி ஜென்ரேஷன் ஆகுது, புதுசாக வந்து டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணிகிட்டே வருது. ஓகே, லெட்ஸ் சீ த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 1942-1956. திஸ் இஸ் த பீரியட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வேக்யூம் டியூப் வந்து யூஸ் பண்ணாங்க. திஸ் இஸ் த வேக்யூம் டியூப். ஓகே, இப்போது மெரிட் அண்ட் டிமெரிட் பார்க்கலாம். அதோடைய ஃபஸ்ட் ஜென்ரேஷனுடைய மெரிட் அண்டு டிமெரிட்ஸ். ஃபஸ்ட் ஒன் இஸ் பிக் இன் சைஸ். இது வந்து அளவில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஒரு 3 or 4 ரூம்ஸ் அளவில் வந்து ஒவ்வொரு வேக்யூம் டியூப்பும் இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த வேக்யூம் டியூப் வந்து. நெக்ஸ்ட், கன்சியூம் மோர் பவர். இது வந்து அதிக மின்சாரத்தை வந்து என்ன பண்ண எடுத்துக்கொள்ளும், அதிக மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளும். நெக்ஸ்ட், மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட். இது வந்து அதிக வெப்பத்தை வந்து கொண்டு உள்ளது. என்ன பண்ணோன்னா இந்த அதனால் வந்து அந்த மால் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆகும் அதிக வெப்பத்தினால. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுடைய வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா நிறைய பல்பெல்லாம் இருக்கும். அந்த பல்பு வந்து ஹீட் ஆகும், ஹீட்டு வந்து இந்த வேக்யூம் டியூப் மேலே தான் அந்த பல்பெல்லாம் இருக்கும். ஸோ அதிகமான ஹீட் காரணத்தால் என்ன ஆகும், அந்த பல்பெல்லாம் பஸ்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மிஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு. வாட் இஸ் த மிஷின் லாங்குவேஜ்? ஒவ்வொரு அந்த மிஷினுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் இருக்குது. என்ன லாங்குவேஜ்? நம்ம பேசுகிற மொழி வந்து அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட்னா 0 or 1, திஸ் இஸ் த பைனரி வேல்யூ. இது இந்த 0 or 1 மட்டும்தான் என்ன பண்ண, இந்த மூலமாக தான் இந்த மிஷின் லாங்குவேஜை வந்து அது புரிஞ்சுக்கும். இப்போ நம்ம 5 சொன்னோன்னா அது என்னவா எடுத்துக்கும் மிஷின் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 101 எப்படி எடுத்துக்கும், 101 தான் எடுத்துக்கும். இது வந்து 8-bit கன்வெர்ட் பண்ணோம். 8-bit இப்போது இந்த 101 முன்னாடி 50 ஆட் பண்ணிக்கும். 10 முன்னாடி என்ன பண்ணுவோம், 50 ஆட் பண்ணிக்கும். இது சிஸ் வந்து இதான் மிஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்டு ஓகே, நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனியாக், ஹெட்வாக், யூனிவாக் என்ற கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. இனியாக்குடைய வெயிட் அபவுட் பார்த்தீங்கன்னா 27 tons இருக்கும். அதோடைய வெயிட் என்ன இருக்கும், 27 tons, அண்ட் லென்த் பார்த்தோன்னா 100 feet. அதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 8-bit வித்து, அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 3-bit. இது வந்து வந்து அரௌண்ட் 150 வாட்ஸ் ஆஃப் பவர். இது வந்து 150 watts வந்து பவர் வந்து அதிகமாக இருந்துச்சு இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பீரியட் பார்த்திங்கன்னா 1956-1964. இதில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாங்க. திஸ் இஸ் த டிரான்சிஸ்டர். ஓகே, இப்போ இதோடைய மெரிட் அண்ட் டிமெரிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட், ஸ்மாலர் கம்பேர்ட் டு ஃபஸ்ட் ஜென்ரேஷன். ஃபஸ்ட் ஜென்ரேஷனோட கம்ப்யூட்டர் விட செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, அதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. ஜென்ரேட்டர் லெஸ் ஹீட், இது வந்து அந்த ஹீட்டை வந்து குறைச்சிச்சு, அந்த கன்சியூமர் லெஸ் பவரும் குறைச்சிச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட், லென்ஸ் குறைச்சிச்சு கம்பேர்ட் டு ஃபஸ்ட் ஜென்ரேஷனோட பவர் வந்து குறைச்சிச்சு. எனக்கு பஞ்சர் கார்ட் வேர் யூஸ், இதில் வந்து பஞ்சர் கார்டு யூஸ் பண்ணாங்க. பஞ்சர் கார்ட்ஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பஞ்சர் கார்டுனா என்னென்னு சொன்னேன்.
பஞ்சர் கார்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்னு நம்ம கொடுத்தோன்னா அது என்ன எடுத்துக்கணும், ஒன்னுன்னு கொடுக்கும். ஜீரோன்னு இன்புட் கொடுத்தீங்கன்னா அது என்ன கொடுக்கும், அங்கே ஜீரோ அந்த எந்த வேல்யூ அங்கே கொடுக்காது. ஸோ திஸ் இஸ் த பஞ்சர் கார்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்டு பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, பேட்ச் அண்டு மல்டி ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணும், இந்த பேட்ச் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிண்டிங்க்கு பேட்ச் பண்ணணும், தனித்தனியாக தான் பண்ண முடியும். கால்குலேட்டிங் தனியாக பண்ணணும், மெசேஜ் டைப் பண்ணணும் தனியாக பண்ணணும், இந்த மாதிரி இது யூஸ் பண்ணாங்க. இது ஓஎஸ் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ் அஸ் வாஸ் அசம்பிளி லாங்குவேஜ். மிஷின் லாங்குவேஜ் அஸ் வெல் அஸ் அசம்பிளி லாங்குவேஜ் வாஸ் யூஸ் பண்ணாங்க. இயந்திர மொழி வந்து யூஸ் பண்ணாங்க. இது 0 or 1. நெக்ஸ்ட் வந்து அசம்பிளி லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வார்த்தை கொடுத்தோன்னா அது எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா மூவ் 5 to A அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ 0 1 எப்படி எடுத்துப்போம், 3 to 5 5 கொடுத்தோன்னா 3 to 5 A சொன்னால் என்ன பண்ணுவோம், 500 வேல்யூ எடுத்துக்கோ, அந்த மாதிரி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஜென்ரேஷனோட கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோன்னா ஐபிஎம் 1401, ஐபிஎம் 1620, யூனிவாக் 1108 என்ற கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் 1964 and 1971. இது இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஐசின்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கியூட் டிரான்சிஸ்டரில் இருக்கிற சர்க்கியூட் பார்த்தீங்களா, இந்த டிரான்சிஸ்டர் இருக்குல்ல, இந்த டிரான்சிஸ்டரை மொத்தமாக சேர்ந்து 1 by 1 எல்லாமே சேர்ந்து ஒரு சிப்பில் வந்து அந்த டிரான்சிஸ்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்கள், அந்த டிரான்சிஸ்டரை வந்து இதில் ஃபிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் த டிரான்சிஸ்டர். அது வந்து ஒரு போர்டில் வந்து செட் பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணாங்க. ஓகே, இதோடைய மெரிட் அண்ட் டிமெரிட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வெரி ஸ்மாலர், ஃபாஸ்டர் அண்ட் மோர் ரிலையபிள், கன்சியூம்ஸ் லெஸ் பவர், ஹை லெவல் லாங்குவேஜ் வேர் யூஸ்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்காக. இது அண்ட் பவரை வந்து கொஞ்சம் குறைச்சிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஹை லெவல் லாங்குவேஜை யூஸ் பண்ணாங்க. ஹை லெவல் லாங்குவேஜ் மீன்ஸ் வந்து கோபால், போர்ட்டல், இதெல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அப்போ யூஸ் பண்ணாங்க இந்த லாங்குவேஜ்லாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹலோன்னு நம்ம ஒரு டைப் பண்ணுறோம்னா அது எப்படி கொடுக்கணும்னா, என்ன பண்ணி கொடுக்கணும்னா ப்ரிண்ட் ஹலோ அலோன்னு கொடுத்தா தான் என்ன ஆகும், டைப் கம்ப்யூட்டரில் டைப் ஆகும். ஒரு வேளை நான் அந்த ப்ரிண்ட்டை நான் வந்து ப்ரிண்ட்டை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல் ப்ரிண்ட் கொடுத்து அலோன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு அந்த அலோன்ன்றது ப்ரிண்ட் ஆகி வெளியே வரும். ஸோ இது திஸ் இஸ் கான்செப்ட் ஆஃப் ஐ லாங்குவேஜ் ஆஃப் ஆர் யூஸ்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ஐபிஎம் 360 series ஆனுவல் 6000 series வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் 1971 and 1980. இது வந்து மைக்ரோ ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. மைக்ரோ ப்ராசஸ் லார்ஜ் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். அந்த சர்க்கியூட் எல்லாமே ஒரு சிப்புக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இன்டெல் என்ற ஒரு சிப்புக்கு அந்த போர்டு மாதிரி இது நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே கொண்டு வந்தாங்க மைக்ரோ ப்ராசஸர். இது ஸ்மால் அண்ட் ஃபாஸ்ட்டாக, இது ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணோம். இந்த மைக்ரோ ப்ராசஸ் சீரியஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனி யூஸ் பண்ணால் ஐபிஎம் அண்ட் ஆப்பிள் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கையரங்கு லேப்டாப் பார்த்தீங்கன்னா லேப்டாப் அந்த மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ் வந்து சின்ன நம்ம கையில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரின்றதெல்லாம் யூஸ் பண்ணாங்க, லேப்டாப் அந்த மாதிரி. ஓகே, திஸ் இஸ் த ஃபோர்த் ஜென்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிஃப்த் ஜென்ரேஷன். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் 1980 till 1980 இன்ற வரை 1980 இன்ன வரை வந்து யூஸ் பண்ணாங்க. அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். இது வந்து பேரல் ப்ராசஸிங். வாட் இஸ் இஸ் பேரல் ப்ராசஸிங், இஸ் த மல்டி டாஸ்கிங், இஸ் கால்டு பேரல் ப்ராசஸிங். நெக்ஸ்ட் வந்து இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் அண்டு ஒரு கஸ்டமர் சைஸ் பார்த்து கம்ப்யூட்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா ரிடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ரெகனேஷன் இமேஜ் அண்ட் கிராஃபிக்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணாங்க. புரிந்து கொள்ளதுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க இந்த இமேஜஸ் அந்த கிராஃபிக்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்போஸ் சிஸ்டம்ஸ். இது வந்து ஒரு செயற்கை வந்து யூஸ் செயற்கையாக யூஸ் பண்ணுறதுக்காக இது அறிமுகப்படுத்திட்டாங்க. அண்டு ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இன்க்ளூடிங் டிசிஷன் மேக் இந்த லாஜிக்கல் ரீசனிங் மீன்ஸ் லாஜிக்கல் ரீசன்லாம் கொண்டு வந்தாங்க. ஈக்வல்ட்டு அண்ட் ஆப்ரேட் நான் ஆப்ரேட்லாம் படிச்சிருப்பில்ல. ஸோ அதெல்லாமே இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷனில்.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் இன் ஃபியூச்சர். இதுக்கப்புறம் வந்து என்ன எப்படி இருக்கும் கம்ப்யூட்டர்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கம்ப்யூட்டிங், பேரில் மல்டி டாஸ்கிங்காக இருக்கும், ஒரு கம்ப்யூட்டர் டு இன்னொரு கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. அந்த கம்ப்யூட்டர் ஹேவ் பிகம் ஏ ஸ்மாலர் ப்ராசஸ், அந்த ஸ்மாலர் ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து என்ன பண்ணுறோம், ஸ்மார்ட்டராக ஃபாஸ்டராகவும் ஸ்மாலராகவும் இருக்கும் கம்ப்யூட்டர் வந்து. அப்புறம் டெவலப் பண்ண ரோபோட்டிக், ரோபோட்டிக் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ரோபோட்டிக் வந்து சூப்பர்வைஸ் பண்ண வீட்டை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி யூஸ் ரெடி பண்ணுவாங்க. அந்த சர்வே பண்ணுற ஹோட்டலில் சர்வே பண்ணுற மாதிரி அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு ரோபோட்டிக் நாலேஜ் வந்துடும். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தான் நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட நம்ம பேசுகிறது, நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த பேசுறதை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டர் வந்து வரலாம். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகனைஸ் சாஃப்ட்வேர். வாய்ஸ் ரெகனைஷனாக நம்ம சொல்கிறல ஹாய் ஹலோ அந்த மாதிரி நம்ம பாஸ்வேர்டு வந்து கம்ப்யூட்டருக்கு செட் பண்ணுவோம்ல, திஸ் இஸ் கால்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் வாய்ஸ் ரெகனைசன் சாஃப்ட்வேர். ஓகே, திஸ் இஸ் த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் இயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்.